அண்ட் டீம்பா டூ ரிவர் சைடு கிட்ட பிளான்டேஷன் ரிவர் சைடு. ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட அந்த சைடு தான் இருக்கிறாங்க, நம்மளால் பார்க்க முடியுது. 2J2 ஸ்க்ரூ அண்டு ஆப்போசிட்ல வந்து ஒரு டீம் பார்த்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிற ரிவர் சைடில் இருக்க அந்த இதில் பால்கனி ஹவுஸில் வந்து ஒரு டீம் வந்து அங்கேயும் உலாவிட்டு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஆமாம், இங்கே ஒருத்தர் ரிவர் சைடில் இருக்காருப்பா. எஃப்ஏ ஏபிடி செவன் பார்த்தீங்கன்னா வந்து தனியாக இறங்கினார். ஆமாம், இப்போ நம்மளே பார்த்தோம் வந்து நெட்ஒர்க் இஷ்யூவால் வந்து அவர் லேட்டாக தான் வந்து உள்ள வந்தார். ஸோ அவர் வந்து தனியாக இப்போ உள்ள வந்துகிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஒரு ஸ்குவாடே இருந்துச்சு, என்ன நடக்க போதும் தெரியல. எந்த டீம் அங்கே ஓஎஃப்எஸ் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் டீம் மூணு பேர் வந்து ரிவர் சைடில் வந்து அந்த பால்கனி ஹவுஸில் இருக்கிறாங்க. ஏபிடி செவன்டின் ஒரு பெரிய தப்பு பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறேன். மூணு பேர்ட்ட கொத்தா மாட்ட போகிறாரு. அண்ட் அவர் ஓ மாட்டிட்டாருப்பா. என்ன நடந்துட்டு இருக்கீங்க? ஆனால் பாவிங்களா? ஸோ அவங்க கவனிக்கவே இல்லை வெறித்தனம் பார்த்தீங்கன்னா. இவரும் கவனிக்கல, ஹெட்ஃபோனே மாட்ட மாட்டாங்க போல யாருமே. ஸோ தயவு செய்து ஹெட்ஃபோன் மாட்டிக்கொண்டு விளையாடவும். ஸோ இந்த மாதிரி சீன்லாம் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹார்ட் பீட் வந்து ஒரு 100 அபவ் போகிற மாதிரி ஒன்று ஒரு சீன் இது. பட் இந்த சீனில் ஹெட்ஃபோன் மாட்டாமல் நீங்கள் விளையாடுறதுனால என்ன நடக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு இனிமே இருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியவே இல்லை. நீங்கள் பட்டு யதார்த்தமாக வந்து ஏதோ சந்தைக்குள்ளே காய்கறி வாங்க போன மாதிரி சரண்டு உள்ள போயிட்டு வெளியில் வந்து குச்சி வந்துட்டார். ஸோ அதுதான் நடந்துகிட்ருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. அண்ட் இவங்க டீம் பார்க்கலாம், டீம் டூ பார்க்கலாம், டீம் டூ வந்து அப்படியே பேக் அடிச்சாங்க. அண்ட் தோனி அஸ்வின் வந்து ஒரு கில் எடுத்திருக்காரு ஃப்ரம் டீம் நம்பர் ஓ மை காட் டீம் நம்பர் 9 டெவில் கேமிங் டீம் வந்து ஒருத்தர காலி பண்ணியிருக்காங்க. தோனி அஸ்வின் ஃப்ரம் டீம் நம்பர் 11 எஃபிஜி ஆர்மி ஒரு கில் எடுத்திருக்காங்க. அவரையும் நாக் பண்ணிட்டாங்க, ரெண்டு பேர் நாக் எஃபிஜி ஆர்மியில். அண்ட் குட்டி பையன் வந்து வேகமாக போடுறது குளூவால் செமையாக போட்டு ரெண்டு குளூவால் ஃபார் சேஃப்டிக்கு போட்டுருக்காரு. அண்ட் அந்த கில் எடுத்துருக்கிறது வேறு யாரும் டெவில் கேமிங். ஸோ டெவில் கேமிங் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கில் எடுத்துருக்காங்க. விகே வந்து ஒரு கில் எடுத்துருக்காரு. அண்ட் இவரை காப்பாற்றிட்டாங்க. சக்தி அகைன் நாக்கு கைஸ், சக்தியை நாக் பண்ணிட்டாங்க. இங்கே ஔவை ஆர்மியில் வந்து இன்னொரு கில் போயிட்டுருக்கு. ஔவை ஆர்மியில் தமிழ் வந்து ஒரு கில் எடுத்துருக்காரு. அந்த சோலோ பீஸ் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த சோலோவாக மாட்டினார்ல நம்ம இவர் ஏபிடி 17. ஸோ அவரை தான் கில் எடுத்திருக்காங்க. பட் அவர் கில் எடுத்தாலும் இங்கே வந்து இன்னொரு டீம் இருக்குது. ஸோ மேபி ஆனால் அவர் நாக்கு தான் இருப்பார், அதனால வந்து டேரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த ஃபைட்டு நடக்குமா இல்லை என்ன நடக்க போதும் பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா இந்த நேரத்தில் வந்து அங்கே டீம் 7 கிங்ஸ் ஆஃப் ஹெல் அவங்க டீமும் வந்து உள்ள வந்துருக்காங்க. இங்கே ஃபேக்ட்ரிக்கிட்டையும் ஒரு ஃபைட்டு போயிட்டு இருக்கு நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இறங்கின உடனே வந்து ஒரு ஃபைட் நடக்கல. பட் இருந்தாலும் வந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய ஃபைட் வந்து போயிட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிளாஷ் வெற்றி இவங்க டீம்ல ஆடிட்டுருக்காரு. இது வேறு கிளாஷ் மீ ஸ்குவாடு தான். பட் எனக்கு என்னான்ட்டு ஒரு குழப்பமாக இருக்குது. இந்த கிளாஷ் வெற்றி வந்து வேறு ஒரு டீமில் ஆடின மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். என்ன நடக்குதுன்னு தெரியல. கிங்ஸ் ஆஃப் ஹெல் இப்போ பார்க்கலாம். ஔவை ஆர்மி டீம் வந்து ஸ்டில் இந்த இடத்துல தான் இருக்காங்க. ரிவர்ஸ் கிட்ட தான் இருக்காங்க. மேலே வந்து ஓஎஃப்எஸ் டீம் இருக்குது. ஓஎஃப்எஸ் டீமில் மூணு பேர். ஓ மை காட். ஸோ அங்கே செம்மையாக பேக் அடிச்சிட்டாங்க. அடிக்கலான் ட்ரை பண்ணுறாங்க. பட் ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பரான பேக் அடிச்சிருக்காங்க, வேறு லெவல் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ ஏ ஃபைட் பிட்வீன் ஔவை ஆர்மி அண்ட் எக்ஸ் வாத்தியர்ஸ் ரிவர் சைடில் போயிட்டு இருக்கு. தமிழ் ஆல்ரெடி ரெண்டு கில் சூப்பராக எடுத்து கொடுத்துருக்காரு. அண்ட் ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அட்டாக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஷார்ட் ரேஞ்சில் பார்க்குறாங்க தமிழ். அவர் அவங்க டீம் இன்னொரு தமிழ் இருக்காரு, அவர் நாக் பண்ணியிருக்காங்க. செம்மையாக ஹீல் பண்ணுறாரு. ஷார்ட் ரேஞ்ச் ஏறி வராங்க. அண்ட் ஓ மை காட்ஸ், ஒரு ஹெட்டு கூட மாட்டலை. பட் ஆனால் கிளியர் ஹிட்டு, ஒரு வெறித்தனமான ஹிட்டு கொடுத்துருந்தாரு. அண்ட் அனதர் கில். ஸோ அனதர் கில் பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துருக்காங்க டீம் நம்பர் 4ல. டீம் நம்பர் 4ல ரெண்டே ரெண்டு பேர் தான் பார்த்தீங்கன்னா. ரெத் அண்ட் ஜோஸ் ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க. ஜேவோ 333 போட்டிருக்கு டீம் நம்பர் 4ல. வந்து எக்ஸ் வாத்தியா டீமில் ரெண்டே ரெண்டு பேர் தான். ரெண்டு பேரை காலி பண்ணிட்டாங்க. 2v4 சினாரியோ. ஸோ ஔவை ஆர்மியில் வந்து செம்மையாக ஹீல் பண்ணாங்க. ஒருத்தர் நாக் பண்ணாலும் செம்மையாக ஹீல் பண்ணாங்க. ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டார் கைஸ். தமிழ் வந்து ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டார். அண்ட் சூப்பரான ஒரு ஹெட்ஷாட். அனதர் ஹெட்ஷாட்டு. என்ன கண்ணு பாது, என்ன கண்ணுது. ஓ எக்ஸ்எம் எக்ஸ்எம் என்னது யூஎம்பி. அண்ட் டெட் கைஸ், டெட் முடிச்சிட்டாங்க. ஸோ முடிச்சிட்டாங்க. ஒரு டீம் வந்து ஸ்குவாட் வைப் பண்ணியிருக்கிறாங்க. டீம் ரியோவில் வந்து மூணு பேர். ரியோ டேடி அவர் மட்டும் தனியாக போயிருக்காரு. கீழே ஒரு டீமே இருக்குது, மாட்டிக்கிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். கீழே ஒரு டீம் ஓஎஃப்எஸ் டீமா, எந்த டீம் பாருக்கு கீழே இருக்குது. ஏதோ டீம் இருக்குது கீழே. அவு, ஒரு வெறித்தனமான ஹெட்டு. என்னையா நடக்குது இங்கே? ஐயோ ஐயோ, வேற லெவல் ஹெட்டு, வேற லெவல் ஹெட்டு. ஓ மை காட், கில்லை கன்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தாரு. பட் ஆனால் வந்து ஒரு நேடு வந்து உள்ள வந்துருச்சு. ஸோ ரியோ டேடி ஹீஸ் டெட். அண்ட் சைட்லேருந்து அடிக்கிறாங்க, சைட்லேருந்து வேற ஒரு டீம் அடிக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைப்பா. ஸோ இவங்க உள்ள போயிட்டாங்க. அண்டு ஔவை ஆர்மியில், ஓ மை காட், ஔவை ஆர்மியில் ஒரு சமையான போயிட்டு மில்லுக்கு அகைன் வந்திருக்காங்க இப்படி இருக்கு. ஸோ ஏகே மட்டும் தான் இருக்காரு. மற்ற எல்லாரும் நாக் பண்ணிட்டாங்க. ஹரிஷ் ஆல்சோ நாக்கு. ஸோ இன்னும் ஓ மை காட் முடிச்சிட்டாங்க. பின்னட்லேருந்து வாட்ச் ஓர் பேக் வந்து அவங்க டீம் வந்து அடிச்சிருக்காங்க. அண்ட் இவங்க டீமும் உள்ள வந்திருக்கு. டெவில் கேமிங் டீமும் உள்ள வந்திருக்கிற மாதிரி பார்க்க முடிஞ்சு. டெவில் கேமிங் டீம் வந்து ஒரு கீழே இருந்தாங்க. ஸோ அங்கே தான் இருக்காங்க, பக்கத்தில் இருக்காங்க. டெவில் கேமிங் ஒரு 2v2 சினாரியோ அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், டீம் நம்பர் 5ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இல்லை, அவங்க ரெண்டு பேர். இவங்க மூணு பேர் இருக்காங்க. டீம் 2ல வந்து மூணு பேர் இருக்காங்க. டீம் ரியோ. அண்ட் டீம் 10ல வந்து நம்ம இவங்க இருக்காங்க. ஆர்டி இஸ்போர்ட்ஸ் இப்போ தான் உள்ள வந்துருக்கிற மாதிரி பார்க்க முடியும். பட் உள்ள வரத்துக்கு முன்னாடி ஒரு பர்ஃபெக்டான இடம் பிடிக்கிற முடியாது வந்து ஒரு ஹிட் பண்ணிட்டு இருக்க நம்ம அடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு கில்லையும் எடுத்திருக்காங்க. ஓ அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் அஃபிஷியல் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் டீம் வந்து ஒருத்தர் வந்து கில் எடுத்திருக்காங்க. அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் வந்து ஓ கொரோனா அண்ட் ஹெட்டு.
இந்த கொரோனா அண்ட் ஹெட் கொரோனா அண்ட் ஹெட் பார்த்தீங்கன்னா வந்து செம்மையா அடிச்சிருக்கிறாரு பீஸ்ட் காலி இந்த விக்கி மட்டும் ஸ்டில் வந்து விக்கி தனியாக சர்வே பண்ணிட்டு இருக்காரு வாட்சர் பேக் வந்து அகைன் அனதர் கில்ல வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு டெவில் கேமிங்ல அண்ட் பின்னாடியிலேருந்து பின்னாடியிலேருந்து வந்து அடிச்சிருக்காங்க அவர் பார்த்துட்டாரு நான் மேலே பாலம் வழியாக தான் வந்தாங்க ஸோ இவங்க கிங் யார் பாருங்க ஆர்டி இஸ்போர்ட்ஸ் ஆர்டி இஸ்போர்ட்ஸ் வந்து நாலு கில் சோஃபார் எடுத்து வந்து செம்மையாக இருக்காங்க 20 பேர் தான் அலைவ் ஒன்லி 20 அலைவ் ரொம்ப சீக்கிரமாகவே கில் கவுண்ட் குறைச்சிருக்காங்க நம்மளால் பார்க்க முடியுது இப்போ 7 இருக்குமோ டெஃபினட்டாக டீம் 7 தான் கிங்ஸ் ஆஃப் த ஹெல் கிங்ஸ் ஆஃப் த ஹெல் சோஃபார் ஒரு 3 கில் எடுத்திருக்காங்க டிஎன்எஸ் டீம் வந்து அவங்க கில் கவுண்ட் ஸ்டாப் பண்ணவே இல்லை வெறித்தனமாக கில் கவுண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ டிஎன்எஸ் டீம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டீம் வந்து வைப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் தமிழில் வந்து இழந்திருக்காங்க டீம் நம்பர் 10 பார்த்தீங்கன்னா ஆர்டி இஸ்போர்ட்ஸ் ஆர்டி இஸ்போர்ட்ஸ் வந்து அனதர் டீம் சோலீட்டர்ஸை நாக் பண்ணி ஃபுல்லாக காலி பண்ணியிருக்காங்க சோலீட்டர்ஸ் வந்து உள்ள வர நேரத்தில் வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்குவாட் வைப் அண்ட் ஆப்போசிட் வந்து ஒரு எனிமி ஓடிட்டு இருக்கிற பார்க்க முடியுது ஜோனுக்குள்ள இவங்களும் போனோம் ரொம்ப வேகமாக வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு சச்சின் நாக் பண்ணிட்டாங்க கைஸ் அண்ட் லித்தும் லித்தியும் நாக் ஆகிடுவார் நினைக்கிறேன் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஸோ பார்க்கலாம் உள்ள போவாரா போயிட்டாரு பட் பார்க்கலாம் டிக்ஷு ஆல்சோ நாக் கை சோலோ சர்வைவராக மாறிட்டார் லித்தி டித்தி அடிக்கிறது வந்து டெபிள் கேமிங் வீக்கே வரலாம் நல்லா முடியும் டெபிள் கேமிங் வீக்கே வெளியில் வந்தாருன்னு டெஃபினட்டாக பாரு சொல்கிற மாதிரி வெளியில் வந்துட்டு இருக்காரு ஏன்னா ஓப்பனில் உட்காந்துருக்காரு ஓப்பனில் உட்காந்துருக்காரு நல்லா ஹிட் பண்ணலாம் வேற லெவலில் ஹிட் பண்ணலாம் அடிப்பாரா ஓ அங்கே ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையப்பா முடிச்சிட்டாங்க இப்போ வேற இடத்துக்கு முடிச்சிட்டாங்க ஸோ லித்து பார்த்தீங்கன்னா வந்து லித்து காலி ஸோ அதை மாதிரி பார்த்தீங்கன்னா மார்டி இஸ்போர்ட்ஸ் வந்து ஹெல்மெட் இருக்காங்க 13 பேர் அளவு தான் டெவில் வீக்கே என்ன பண்ண போகிற கையில் வந்து ஸ்னைப்பர் ப்ளஸ் எம்பி பாட்டி ஒரு வேற லெவலான காம்பினேஷன் வெறித்தனமான பிளேயராக தான் இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் டீம் 7 நம்ம கிங்ஸ் ஆஃப் த ஹில் 4 பேரும் இருக்காங்க கைஸ் 4 பேரும் இது 3 கிலோட இருக்காங்க அஜய் வந்து நாக் பண்ணியிருக்காங்க அஜய் கில்ல கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க தான் நினைக்கிறேன் ஏன்னா ஓப்பனில் போய் நாக் ஆயிருக்காரு பட் இதுக்கு வந்துட்டு இப்போ கவருக்கு வந்துட்டாரு டவர் வந்து கவர் எடுத்துட்டாரு அண்ட் அவங்களுக்கு ஸ்டில் வந்து ஒரு இது இருக்குது ஒரு ப்ளூ ஆல் போடலாம் கொரோனா போட்டிருக்காரு நல்லது தான் வேறு லெவலு அண்ட் டீம் 5 வந்து நம்ம டீம் ரியோ இருக்கிறாங்க டீம் ரியோ டீம் ரியோவில் வந்து 2 பேர் 30 அண்ட் அவர் அவங்க ஸ்கோப் அடிக்கிற இடத்துல வந்து சைட்லேருந்து நம்ம இவங்க டீம் அடிச்சிட்டாங்க டீம் நம்பர் 7 கிங்ஸ் ஆஃப் தி ஹெல் கிங்ஸ் ஆஃப் தி ஹெல் பார்த்தீங்கன்னா வந்து அனதர் கீழே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அஜய் பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாக ஒரு 3 கிலோ எடுத்து கொடுத்துருக்காரு அவங்க டீமுக்கு இந்த பூயா பீஸ் மட்டும் தான் இருக்காரு பூயா பீஸ் வந்து அவர் பேருக்கு தகுந்த மாதிரி பூயா எடுப்பார் அப்படின்னு பொறுத்து தான் பார்க்கணும் டீம் 1 எஃப்டி குட் ஸ்பிரிட்ஸ் இருக்காங்க 3 பேர் வந்து நல்ல லொக்கேஷன் சென்டர் ஆஃப் தி ஜோனில் இருக்கிறாங்க வேறு லெவலான லொக்கேஷன் அடுத்த ஜோன் கண்டிப்பாக கை கொடுக்குற நிறையா வாய்ப்புகள் இருக்குது ஸோ சோஃபார் ஒரு கில் தான் எடுத்துருக்காங்க பட் பூயா அடிக்கிறது தான் அவங்களோட எய்மாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது டீம் 2 2J2 க்ரூ 2J2 க்ரூ ஸோ அவங்களும் வந்து உள்ளே வந்துட்டு இருக்காங்கப்பா எல்லாருமே உள்ளே வந்துட்டு இருக்காங்க நல்லா எய்ம் பண்ணாரு பட் ஹிட் விழல நாக் பண்ணிட்டாங்க கீழே கன்ஃபார்ம் பண்ணலாம் கீழே கன் ஓகே அடிச்சிட்டாங்க இப்போ வில்லன் ஜூனியர் பார்த்தீங்கன்னா வந்து சஞ்சய் யாரையுமே அடிக்க சஞ்சய் வந்து கில் எடுக்கல ஆனால் வாட்சர் பேக் 5 கில் அண்ட் வில்லன் ஜூனியர் ஓ மை காட் ஸோ பார்த்தீங்கன்னா வில்லன் ஜூனியரை நாக் பண்ணியிருக்காங்க வில்லன் ஜூனியரை கண்டிப்பாக சஞ்சய் காப்பாத்தர் அப்படி நம்புறேன் இன்னொரு குளோவல் போட்டிருக்காரு சூப்பரான ஒரு குளோவல் 2 குளோவல் ஃபார் சேஃப்டி போட்டிருக்காரு வாட்சர் பேக் வேற லெவல் ப்ளே பண்ணிட்டு 5 கில் சோஃபர் எடுத்து கொடுத்தாரு டோட்டலாக 8 கில் எடுத்துருக்காங்க 2J2 க்ரூ 3 பேர் தான் உள்ளே வந்தாங்க அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இதை கொரோனா வந்து உடச்சி எரிஞ்சிட்டாங்க எஃப்டி குட் ஸ்பிரிட்ஸ் தான் ஆப்போசிட்ல இருக்காங்க அண்ட் சொன்ன மாதிரி வந்து அவங்களுக்கு ஜோன் வந்துருக்குது ஸோ அதுதான் முக்கியமான விஷயம் M7 என்ன பறக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஒரு சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது எனக்கு எப்படி உள்ளே வர போகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல டீம் நம்பர் 2 அண்ட் 4 நினைக்கிறேன் கைஸ் ஒரு நல்ல ஹிட்டு ஒரு வேறு லெவலான ஹிட்டு ஃப்ரம் சாக்கோபாய் எஃப்டி சாக்கோபாய் செம்மையாக ஒரு ஹிட்டு கொடுத்தாரு இல்லைப்பா நாக்கு இல்லைப்பா வாட்சர் பேக் தான் அந்த ஹிட்டு விழுந்துருக்குது பட் நாக் ஆவலை ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு க்ளூவாலை உடைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் கடைசி க்ளூவால் பார்த்தாலே தெரியுது ஒரு நேடு குக் நேடு கண்டிப்பாக குக் பண்ணி போடலாம் ஊ செம்மையாக போட்டார் நேடு நாக் பார்க்கணும் வாய்ப்புகள் இருக்குது இல்லை கேவோச் அஜய் வந்து கில் எடுத்துருக்குறாங்க ஏகோச் சஞ்சய் ஆல்சோ காட் கில்டு அண்ட் ஓ மை காட் சாக்கோ பாயா கில் எடுத்திருக்காங்க செம்மையாக உள்ளே வந்தாங்க சொல்ல போகிற டீம் 2 வந்து 2J2 க்ரூ வந்து வேறு லெவலில் உள்ளே வந்தாங்க ஒரு 2-2 டீம் தான்ப்பா 2-2 டீம் தான் இருக்குது ஐயோ சஞ்சய் சந்தோஷ் மட்டும் தான் இருக்கார் சந்தோஷ் மட்டும் தான் இருக்கார் முடிச்சிட்டாங்க சீரியஸ்லி 2J2 க்ரூ ஸோ வேறு லெவலான ஒரு பூயா செம்மையாக ப்ளே பண்ணாங்க சூப்பராக ப்ளே பண்ணாங்க சீரியஸ் உள்ளே வருவாங்களா அப்படிங்கிற டவுட்டாக இருந்துச்சு பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக உள்ளே வந்து அவங்க பூயா வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா வேறு லெவல் எடுத்திருக்காங்கப்பா